டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ரோஸ்தான் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஃப்ரீயாக 50 ரூபாய் பேடிஎம் கேஷையும் பெறுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் தலை சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சார் அவர் அடுத்ததான் நடிக்க போகிற தலை 59 படத்தோட வேலைகள் எல்லாமே மறைமுகமாக விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். மேலும் பார்த்தீங்கன்னா அதை இப்போ நிரூபிக்கும் விதமாக தலை 59 படத்தில் இவர் தான் வில்லனாக நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஏறக்குறைய ஒரு உறுதியான தகவல் ஒன்று பார்த்தீங்கன்னா வெளியாகியிருக்கு. அப்படி தலை 59 படத்தில் யார் வில்லனாக நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா விசுவாசம் படத்தில் ஷூட்டிங் வேலைகள் எல்லாமே முடிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா விசுவாசம் படத்தோட அப்டேட்டுகள் வந்ததை விட தலை 59 படத்தோட அப்டேட்டுகள் தான் அதிகம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இப்படி இருக்க நமை சார் அவர் குடும்பத்தோட கோவாக்கு போகிறதுக்கு முன்னாடியே தலை 59 படத்தோட தயாரிப்பாளர் போனி கபூர் அவர் அவசர அவசரமாக நமை சாரை பார்த்து இரவோட இரவாக பேசியிருக்காரு. அவங்க அப்போது சந்தித்து பேசினதுலேருந்து தலை 59 படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசி முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தலை 59 படத்தை எத்தனை கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கிறது, அப்புறம் எப்போ தலை 59 படத்தோட ஷூட்டிங் வேலைகள் எல்லாமே துவங்கி எத்தனை நாட்களுக்குள்ளே அதை முடிக்கலாம், மேலும் பார்த்தீங்கன்னா தலை 59 படத்தில் வில்லனாக யாரை நியமிக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்களை போனி கபூர் பார்த்தீங்கன்னா நமை சார்கிட்ட பேசி முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அப்புறம் அந்த சந்திப்புக்கு அப்புறம் நமை சார் அவர் கோவா புறப்பட்டு போனதுக்கப்புறம் இப்போ தலை 59 படத்தில் வில்லன் கேரக்டருக்காக யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னா, இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் நீண்ட வருடங்களாக ஒரு ஹீரோவாகவும் குணச்சித்திர நடிகராகவும் நடிச்சிட்டு இருக்க கரண் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா தலை 59 படத்துக்கான வில்லன் கேரக்டருக்காக இப்போ பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ அதிகாரப்பூர்வமான தகவல் ஒன்று பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்கு. இதுக்கு முன்னதாக கூட பார்த்தீங்கன்னா தலை 59 படத்தில் நசிரியா அவங்க நடிக்கிறது உறுதியாகிருக்க இந்த நிலையில் இப்போ நீண்ட வருடங்களை நம்ம தமிழ் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்க கரண் அவர்களும் இப்போ தலை 59 படத்தோட வில்லனாக அவர் இணைய போறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ செய்திகள் பார்த்தீங்கன்னா வெளி வந்துகிட்டு இருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கரண் பார்த்தீங்கன்னா நீண்ட வருடங்களாக அவர் நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய படங்களை ஹீரோவும் நடிச்சிருக்காரு, குணச்சித்திர நடிகரும் நடிச்சிருக்காரு, சில படங்களை வில்லனாக கூட நடிச்சிருக்காரு. இப்படி இருக்க நம சார் அவர் அடுத்ததான் நடிக்க போகிற தலை 59 படத்தில் இந்த கரண் அவர் வில்லனாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரோஸ்தான் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்க அந்த கோடையும் என்டர் பண்ணி ஃப்ரீயாக 50 ரூபாய் பேடிஎம் கேஷையும் பெறுங்க. மேலும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற பல அப்டேட்டுகளுக்கு மறக்காம வணக்கம் தலை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.